வேதம் சொல்லுகிறது ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்து போனான் தன் ஆவியை இழந்து போனால் லாபம் என்ன என்ன பிரயோஜனம் உலகம் முழுவதையும் சம்பாதித்து பரலோகத்திற்கான இடத்தை சம்பாதித்துக் கொள்ளாவிட்டால் என்ன பிரயோஜனம் மறந்து போயிடாதீங்க இந்த விஷயத்த இந்த பூமி விதைக்கிற நிலம் பரலோகம் அறுவடை செய்கிற இடம் பலன்களை காண்கிற இடம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்னன்னா இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள் மறித்த பிறகு மனிதனுக்கு மீண்டும் வாழ்க்கை இல்லை என்று பிரமையில் வாழ்கின்றார்கள் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது மனிதன் மரித்ததற்குப் பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அவனுக்காக காத்திருக்கிறது அதாவது நீங்க ஒரு கோழி முட்டை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த கோழிக்குஞ்சு என்ன நினைக்கும் இதுதான் என் உலகம் என்று இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் எனக்கு எல்லாம் ஒரு பாவனையோடு கூட வாழ்கிறது அப்படி எத்தனை காலம் டென் டேஸ் பிப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் அதுவரைக்கும் இதுதான் எனக்கு எல்லாம் என்று நினைத்து அந்த முட்டைக்குள்ள இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கும் ஆனால் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு அது வெளியே வருகிற போது அது பார்க்கின்ற பிரபஞ்சம் அதன் யூகத்திற்கு எட்டாதது அதனுடைய யோசனைக்கே அப்பாற்பட்ட ஒரு மகா பெரிய உலகத்தை அந்த கோழி கொஞ்சம் பார்க்கிறது இந்த பூமி உனக்கும் எனக்கும் தேவன் அருளி செய்திருக்கிற ஒரு கோழி முட்டையை போன்றதுதான் இந்த பூமியிலே எழுபது வருடங்கள் கொஞ்சம் பலன் மிகுதியால் எண்பது வருடங்கள் இருப்போம் இந்த இருந்து நாம் எல்லோரும் ஒரு நாளிலே போக வேண்டியிருக்கிறது பூமியிலே நாம் கண்களை மூடிய பிறகு நம் எல்லோருமே கண்களை திறப்போம் ஆனால் அது எந்த இடத்துல இட்ஸ் கொஸ்டின் மார்க் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவருடைய பேர் பீட்டர் ஸ்பென்சர் டு ஹைடிங் பிளேஸ் என்று ஒரு படம் எடுத்தார் படம் அப்படின்னா ஏதோ சினிமா செக்குலர் மூவி நினைச்சுக்காதீங்க பூம் என்கிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரீ எவ்விதத்துல அதாவது ஹிட்லர் காலத்துல நாசியின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின காலத்தில் மனிதர்களை ஒருவித துன்பத்திற்கு ஆளாக்கிய காலத்தில் தேவனை நம்புகிறவர்களை சித்திரவதை செய்கின்ற அந்த நாட்களிலே தன்னுடைய வீட்டிலே அநேகரை மறைத்து வைத்து பாதுகாத்து வந்தார்களோ என்பதை குறிக்கிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய பிலம் அதற்கு சீக்குவல் ஆக ரிட்டர்ன் பிளேஸ் என்ற ஒரு அற்புதமான படத்தை எடுத்தார் அவரே ப்ரொடியூசர் அதற்கு அவரே டைரக்டர் அவர் எனக்கு கடந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக சுமார் இருபது ஆண்டுகளாக ஒரு அற்புதமான நண்பராக இருக்கிறார் இருபது ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியத்தை பற்றி தெரியும் என்பதால் கல்வரி டெம்பிளை பற்றி என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகவும் கஷ்டப்பட்டு பயோகிராபியை எழுதினார் அதை ரிலீஸ் பண்ண வேண்டும் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னவென்றால் ஒரு ஆவல் என்னவென்றால் கோரிக்கை என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத வேண்டும் அப்படி எழுதி அந்த புத்தகத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் அந்த புத்தகத்தை என்டோஸ் பண்ணினவர்கள் யார் தெரியுமா அதாவது புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியவர்கள் ரிக் வாரன் என் பண்ணினது டேவிட் ஜெனமயா என்ஆர்பி சிஇஓவாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெரி ஜான்சன் இன்னும் பால் ஆங்கிச்சோ அவர்கள் இப்படி அநேக தெய்வ மனிதர்கள் உலகத்திலே பெரிய பெரிய பெயரோடும் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற எல்லோரும் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று என்டாஸ் பண்ணியிருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு அற்புதமான புத்தகம் தயாரானது அது சீக்கிரமே ரிலீஸ் ஆக வேண்டும் ஒரு நாள் நான் காரிலே உட்கார்ந்து போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அதை கவனித்தேன் கவனித்த உடனே கொஞ்ச நேரம் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல காமா ரொம்ப மௌனமா காருக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எந்த எண்ணமுமே வரல மௌனமா அப்படியே இருந்தேன் வந்த அந்த மெசேஜ் என்னன்னா பீட்டர் ஸ்பென்சர் இறந்து போனார் செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்று பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு இறந்து போனார் இந்த பிரபஞ்சத்தை கடந்து அவர் போய்விட்டார் அது அந்த மெசேஜ் சீக்கிரம் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணணும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி அவர் அடிக்கடி எனக்கு எஸ் எம் எஸ் வாட்ஸ்அப் என்று மெசேஜ் வைத்துக் கொண்டே இருப்பார் தட்ஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று பட் இஸ் நோ மோர் அந்த செய்தியை வாசித்த பிறகு என்னுடைய உள்ளமெல்லாம் பயங்கர வேதனைக்குள்ளானது இவ்வளவு பெரிய மெசேஜ் அதுக்கு மேல மூணு லைன்ஸ் இறந்து போனார் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் அதுக்கப்புறம் மெசேஜ் என்ன படிக்க முடியும் படிக்க முடியல படிக்கணும்னு கூட தோணல கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அவர் எனக்கு எவ்வளவு ஒரு நல்ல நண்பராக இருந்தார் அற்புதமான எத்தனையோ விஷயங்களை நோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அதெல்லாம் நினைவு கூர்ந்த பிறகு மீதி அந்த மெசேஜ்ல என்னதான் என்று நினைத்து பார்த்த போது முப்பதே வினாடிகளில் சரீரத்தில் இருந்த முப்பது சதவிகித பிளட் வெளியேறிவிட்டதாம் பொட்டாசியம் பாய்சனிங் நடந்திருக்கிறது மறித்து போனார் அதற்கு கீழும் சில விஷயங்கள் இருந்தது இன்னும் சில விஷயங்கள் டைப் பண்ணப்பட்டிருந்தது நான் படித்த விஷயங்களை தவிர இன்னும் அதுக்கு கீழே சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்டர்ஸ் இன்னும் இருக்கு அந்த மெசேஜ் என்ன எதற்காக ஒருவர் இறந்ததற்கு பிறகு அப்படி ஒரு மெசேஜ் எழுதியிருக்கிறார்கள் அந்த மெசேஜினுடைய சாராம்சங்கள் என்ன மனிதன் மறிக்கிறான் மறித்த பிறகு எங்கே போகிறான் இட்ஸ் கொஸ்டின் இந்த விஷயத்தை நிறைய பேர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க சில சந்தர்ப்பங்கள் ஆரோக்கிய குறைவுக்குள்ளாகிற போது சில டைம்ல மெசேஜ் அனுப்புவாங்க என்னன்னு ஒருவேளை இருந்து நீ மெசேஜ் வரலனா நாம் இருவரும் மறுபடியும் பிதாவின் வீட்டிலே சந்திக்கலாம் என்று மெசேஜ் வைக்கிறார்கள் இந்த விஷயத்தை நான் என் மனைவியோடு பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய மிகவும் நெருக்கமான நண்பர் பீட்டர் ஸ்பென்சர் இறந்து போனார் இட் வாஸ் நியூஸ் அத சொல்லிட்டு சொன்ன பீட்டர் ஸ்பென்சரோட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பீட்டர் ஸ்பென்சரோட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவர் கூட பேசுற அந்த வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமே பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னப்போ என் மனைவிக்கு எதுவும் புரியல இறந்து போன ஒருவரோடு பேசணும்னு ஆசைப்படுறாரு என்ன சொல்ல வர்றாரு அதன் பிறகு நான் சொன்னேன் முதல் மூன்று லைன்ஸ் மறித்து போனார் அடுத்துள்ள மூன்று லைன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி பிளட் தேர்ட்டி பர்சன்ட் போய்விட்டது பொட்டாசியம் பாய்சனிங் ஏற்பட்டு மறித்து போனார் லெவன் டுவெண்டி செவனுக்கு அவர் இறந்து போயிருக்கிறார் டுவெல் ஃபார்ட்டிக்கு அதே பீட்டர் ஸ்பென்சர் இறந்து விட்டார் என்று டாக்டர் டிக்ளேர் பண்ணப்பட்ட பீட்டர் ஸ்பென்சர் திடீரென்று தன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார் யூகிக்க முடியுதாங்க ஒரு மரண செய்தி இப்படி டேர்ன் ஆவதை யூகிக்க முடிகிறதா இப்ப நான் மிகவும் ஆசையோடு இருக்கிறேன் என் நண்பர் பீட்டர் ஸ்பென்சரோடு பேச வேண்டும் என்று எதற்காக தெரியுமா எதுக்காக தெரியுமாங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டுந்தாங்க தெரியும் ஆக்சுவலா அங்க என்ன இருந்ததுன்னு எங்க இறந்து போன பிறகு ஆக்சுவலாக என்ன நடக்கிறது மனிதன் கண்ணை மூடிய பிறகு அவன் எங்கே தன் கண்களை திறப்பான் திறந்து எதை பார்ப்பான் அவனுக்கு என்ன தெரியும் எங்கே அவன் போகிறான் இதெல்லாம் யாருக்கும் தெரியும் மறைத்து போன ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு இருந்த மெசேஜ் என்னன்னா எழுபது நிமிடங்களுக்கு பிறகு சடனாக படுக்கையில எழுந்து உட்கார்ந்தார் இந்த ஹாஸ்பிட்டல் முழுவதுமே பயங்கர ஆச்சரியத்துக்குள்ளானது இருபது வருடங்களுக்கு முன்பு உங்களிடத்தில் எப்படி ஸ்மார்ட்டாக பேசினாரோ அதே ஸ்மார்ட்னஸோடு கூட இப்பொழுதும் அவர் பேசுகின்றார் யூகிக்க முடியாத விதத்தில் தான் தன்னுடைய காயத்து நின்று மீண்டு கொண்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டிருந்த போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது சில சமயங்களில் தேவன் என்ன செய்வார் என்றால் அவர் நமக்கு கொடுத்த வேலை முடியாவிட்டால் இன்னும் நாம் அதை முடிக்காவிட்டால் அந்த வேலையை நீ முடிச்சுட்டா என்று சொல்லிவிடுவார் எனக்கு அப்படிதான் தோன்றியது வேலையை வா ஆனால் எனக்குள்ள இருந்த ஆசை என்னவென்றால் சாதாரண அமெரிக்கால சுகவீனத்துக்குள்ளாகிற போது இந்த ரேடியேஷன் கூட இருக்கிற செல்போன்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்தில் வைக்க மாட்டாங்க ஏரியா இப்ப எனக்கு இருக்கிற ஆசை அவர் கூட பேசி பக்தன் அவர் மறிப்பதற்கு முன்பு அவர் தன் படுக்கையில படுத்துக்கொண்டு ஏதேதோ பேசி கொண்டிருந்தாராம் அவருடைய மகன் வந்து பக்கத்துல இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு பரலோகத்தின் வாசல் எனக்கு முன்பாக திறந்திருக்கிறது அந்த வாசலின் அருகே நின்று அன்போடே கூட என்னை அழைக்கிறார் தேவனுடைய மகிமையை அந்த வாசல் வழியாய் நான் காண்கிறேன் ஒரு அடியாக எடுத்து வைத்து ஒரு ஒரு அடியாக எடுத்து வைத்து பாவின் அருகே நான் போய்கொண்டிருக்கிறேன் என்றபோது அருகிலிருந்த அவர் மகன் சொன்னான் டாடி டேடி நீங்க இன்னும் எங்கேயும் போகல நீங்க இங்கதான் இருக்கீங்க கட்டில் மேலதான் இருக்கீங்க சொன்ன வேளையில எல் மோடி சொன்னாரா நான் போக போகிறேன் என் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் இந்த மகிமையின் உலகத்திற்கு நான் போக போகிறேன் என் ஏசப்பா என்னை அழைக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிவிட்டாரா எவ்வளவு அற்புதமான மரணம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்தவனுடைய மரணம் என்பது சாபம் அல்லவே அல்ல அது ஆசீர்வாதம் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இங்கே கண்களை மூடுகிறோம் ஆண்டவருடைய சன்னதியிலே கண்களை திறப்போம் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அப்படி பாக்கியவான்களாக இருக்கிறோமா என் அன்பு சகோதரியே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உனக்குள்ள இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு மரணம்னா பயம் சாகுற அளவுக்கு பயம் எந்த அளவுக்கு பயம் சாகிற அளவுக்கு பயம் ஆனா தயவு செஞ்சு கவனிங்க உங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி ஒரு நாளிலே மரணத்தை எதிர்கொண்டே ஆக வேண்டும் உங்களை எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க கையறுத்தி காட்டுங்களேன் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய கரங்களும் உயர்ந்திருக்கிறது உங்களை இன்னைக்கு ராத்திரி மறிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கீங்களா பரலோகத்துக்கு போகணும் ஆனா மறிக்கவே கூடாது அப்போ நாம மறிக்காம மரணத்துக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மரணத்தை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் இயேசுவுக்குள் இருப்பாய் என்றால் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் அவரோட பேரு டாம் எனக்கு ஒரு நாள் ஒரு லெட்டர் இருந்தார் அதாவது இமெயில் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க நான் பிழைக்கிறது கூட கஷ்டம்னு சொல்லிட்டாங்க சதீஷ் சில மணி நேரங்கள்ல சில மணி தொழில் நான் இறந்து போய்விடுவேன் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க போக ஐ ஆம் கோயிங் சி யூ ஃபாதர்ஸ் ஹவுஸ் நான் போகிறேன் நம்முடைய பிதாவின் வீட்டில் நாம் சந்திக்கலாம் அந்த இமெயில பார்த்த உடனே என் கை காலெல்லாம் ஆடவே இல்லைங்க ஏதோ அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கிளம்பி போற மாதிரி நான் போறேன் அப்புறம் நாம சந்திக்கலாம் இமெயில் இருந்ததால் உடனே போனை எடுத்து டயல் பண்ணி அவரோட பேச முயற்சி யாரும் போன் எடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தார் இருப்பதற்காக அவர் இந்த உலகத்தை விட்டுவிட்டு போய்விட்டார் ஆனால் அப்படி போவதற்கு முன்பு எனக்கு இமெயில் அனுப்பி இருக்கிறார் என்னவென்று நான் போகிறேன் பயமே இல்லை கலக்கம் இல்லை இல்ல நான் போறேன் அப்பாவோட வீட்டுக்கு போறேன் நம்ம அங்க சந்திக்கலாம் எவ்வளவு அற்புதமான அவைக்குரிய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான தைரியங்க எவ்வளவு அற்புதமான நம்பிக்கைங்க இந்த நம்பிக்கை என்னுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் சாத்தியம் இதெல்லாத்தையும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த சகோதரன் சொல்லுகிறார் என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனாலும் என் ஏசுவை சம்பாதிப்பதற்காகத்தான் என்று நிறைய பேரு தேசப்பாவை இழந்து போய் ஏசப்பாவோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போய் தேசப்பாவோட கூட இருக்கிற நெருக்கத்தை இழந்து போய் இந்த உலகத்தை சம்பாதிக்கப் போய்க் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்களின் இச்சை சரீரத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை யாருக்குள் இந்த உலகம் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவன் இருக்க மாட்டார் உனக்குள் சரீரத்தின் இச்சைகள் இருக்கும் என்றால் கண்களின் இச்சைகள் இருக்கும் என்றால் பெருமை கர்வம் அகம்பாவம் இருக்கும் என்றால் இவைகள் உனக்குள் இருக்கும் என்றால் இந்த உலகம் உனக்குள் இருக்கும் என்றால் நீ பரலோகத்துக்கு போகக்கூடிய சான்ஸ் இல்லை இந்த தம்பி அங்கே ஒரு முடிவெடுத்தான் நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை சாராமல் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்றார் இந்த உலகத்தை விட்டு விலக வேண்டும் இந்த உலகம் எனக்கு கொடுக்கிற சுக போக பாக்கியங்களை நான் கட் பண்ண வேண்டும் என்று கட் பண்ணி கொண்டார் தேவன் அவரை விட்டு விட்டாரா இல்லைங்க கடினமாய் உழைக்கக்கூடிய கிருபையை தந்தார் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணினார் இந்த வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பார்த்தார் அவர் சொன்னார் இடையே ஜீவித்திலே நான் அனுபவித்த ஆசீர்வாதங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கானோருக்கு என்று சுமார் ஐம்பது தடவை கல்வரிஸ்வரம் டிவி நிகழ்ச்சியை தாங்கி சுமார் லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தின் சொத்து சுகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தால் போதும் ஒருவனுக்கு இந்த உலகம் முழுவதும் துணையாக இருந்து ஏசு அவனுக்கு துணை இல்லை என்றால் அதைவிட சாபம் வேறென்ன இருக்க முடியும் ஒருவன் இந்த மொத்த உலகத்தையும் எழுந்து ஏசு கிறிஸ்துவை மாத்திரம் தனக்குள் பெற்றிருப்பான் என்றால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறென்ன இருக்க முடியும் திரம்மத்தில் யாராவது இருக்கீங்களா என்னுடையவர்கள் எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள் புறந்தள்ளி விட்டார்கள் தனிமைப்படுத்தி விட்டார்கள் விட்டுவிட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற யாரும் இருக்கிறீர்களா என்றார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒரு ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்த ரட்சகர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து எனவே தைரியமாக இரு பயமில்லாமல் வாழக்கற்றுக்கொள் அதேபோல அன்பு தங்கையே தம்பியே சகோதரர்களே சகோதரிகளை கவனிங்க இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமல்ல இப்பொழுது மலர்ந்து சீக்கிரமே வாடி போகிற பூவை போன்றது கண்களுக்கு முன் நாம் காண்கின்ற தண்ணீர் குமிழியை போன்றது மறைந்து போகக்கூடியது எப்பொழுது எந்த நொடியிலே நாம் இந்த உலகத்தை விட்டு போவோம் என்பது யாருக்கும் தெரியாது எனவே எப்பொழுதும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் வாழ வேண்டும் மூன்று விஷயங்களை மறக்கக் கூடாது ஏசு எப்போது வருவார் அது உனக்கு தெரியாது எனவே ஜாக்கிரதையாயிரு நீ எப்பொழுது மறிப்பாயோ அதுவும் உனக்கு தெரியாது எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாத்தான் எப்பொழுது வந்து உன்னை சோதித்து தன் வலைக்குள் எடுத்துக் கொள்ளுவானோ தெரியாது எனவே நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்முடைய சத்துருவான சாத்தான் இருக்கிறான் நம்முடைய விசுவாசத்தை கலைப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுப்பதற்கு எனவே மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏசு எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் எனவே விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உன் உலக யாத்திரை முடியலாம் எனவே நீ எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் யாரெல்லாம் விழிப்போடு கூட இருக்கிறார்களோ தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கேள்வி உன்னை பயப்படுத்த விரும்பவில்லை ஒருவேளை இந்த ராத்திரி உனக்கு கடைசி ராத்திரியாக இருக்கும் என்றால் ஸ்ட்ரைட்டாக நான் பரலோகத்துக்குத்தான் போவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு உண்டா அதை ஒருமுறை பார் ஒருவேளை அந்த தைரியம் உனக்கு இல்லாவிட்டால் நீ கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே ஒருவேளை இன்று நான் மறிக்க நேர்ந்தால் பரலோகத்திற்கு வருவேன் என்ற தைரியம் எனக்கு இல்லை ஆண்டவரே ஏனென்றால் நான் செய்த தவறுகள் அப்படிப்பட்டது நான் செய்த பாவங்கள் அப்படிப்பட்டது என்றால் உனக்குறனர் செய்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய் என்றால் கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தால் உன்னை சுத்திகரிப்பார் என்றால் நீ நீதிமானாக்கப்படுவாய் தேவனுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அதைவிட பெரிய பாக்கியம் வேறென்ன வேண்டும் அருகே பரலோகத்தின் வாசல் அருகே தேவதூதன் நின்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரா உள்ள போய்கிட்டு இருக்காங்களா அப்படி போயிட்டு இருக்கும் போது உன்னை பரலோகத்திற்குள் நான் ஏன் விட வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னாரா நான் பூமியில் இருக்கும்போது ஒரு பெரிய சபைக்கு மூப்பரா இருந்தேன் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கடந்த பதினஞ்சு வருஷமா எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் பணம் கொடுத்துதான் சபை மூப்பரா நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்பத்தையும் திராட்சை ரத்தையும் நான் தான் கொடுப்பேன் பாஸ்ட்ரேயாவுக்கு துணையா இருப்பேன் பாட்டெல்லாம் கூட பாடிக்கிட்டு இருப்பேன் என்ன தவிர வேற யாரால பரலோகத்துக்கு போக முடியும் சாரி உங்களோட இந்த குவாலிபிகேஷன் எதுவுமே பரலோகத்துக்கு உள்ள விடுறதுக்கான அடுத்த ஆள் உங்களை பரலோகத்துக்கு அனுமதிக்கும் நான் சண்டே ஸ்கூல்ல எடுத்து வருங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடங்கள் எடுப்பேன் பாடல்களை சொல்லிக் கொடுப்பேன் நிறைய ஊழியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் செய்த ஊழியங்களை குறித்து பேசிக்கிட்டே இருந்தப்போ சாரி அந்த பக்கம் போய் நில்லுங்க நீங்க செஞ்ச ஊழியமெல்லாம் பார்த்தாது பரலோகத்துக்குள்ள உங்களை விடுறதுக்கு இது ஒரு சின்ன பாப்பா வந்த நின்னா உன்னை பரலோகத்துக்கு எதுக்காக நான் விடணும் அப்ப அது சின்ன பாப்பா என்னை ஏன் உள்ள விடணும்னா ஏசப்பா என்னை உயிருக்குயிரா நேசிச்சாரு எனக்காகத்தான் சிலுவையில கூட மறிச்சாரு அத நான் நம்புன என்னுடைய வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவர் இருக்கிற இடத்துல என்ன தவிர வேற யாரும் இருக்க முடியும் உடனே அந்த தேவதூதன் அந்த சின்ன பாப்பாவோட கையை பற்றிக்கொண்டு வா உனக்காகத்தான் உள்ள ஏசப்பா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க நீயும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றான் நம்முடைய நீதி எல்லாவற்றையும் ஒரு மூட்டையா கட்டினா கூட ஆண்டவரை நம்மளால சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்ப நாம பரலோகத்துக்கு போகணும்னா அது எப்படி சாத்தியம் கிறிஸ்து ஏசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நாம் நம்மை கழுவிக் கொள்ளுவோம் என்றால் அவர் அருளிச் செய்கிற மன்னிப்பைப் பெற்றுக் கொள்வோம் என்றால் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவோம் யாரெல்லாம் அவரை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்படுவார்கள் வேதம் தெளிவாக சொல்கிறது கிறிஸ்துவை உன் சொந்த லட்சகராக நீ என்றால் உன் பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் அப்படி உன் பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தைரியமாக இருக்க முடியும் இந்த உலக யாத்திரையை முடிப்பதற்கு கூட அப்படிப்பட்ட தைரியத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை இந்த வேளையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சின்ன பாப்பாவைப் போல நானும் கூட ஏசபாவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தைரியமாக என் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருக்கிறீர்கள் என்றார் உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே யார் யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையுமே கூட உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் அங்கீகரிப்பேன் என்றீர் யா உம்மை இந்த நிமிடத்திலேயே யாரெல்லாம் தங்கள் சொந்த இரட்சகராய் அங்கீகரிக்கின்றார்களோ ஏஷ் என்ன மன்னிச்சிருங்க உமக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டே உமக்கு விரோதமாக நடந்து கொண்டே உமக்கு விரோதமாக ஆண்டவர் அநேக பாவங்களை விட்டேன் என்ன மன்னிங்கப்பா பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் எனக்குள் எந்த நற்குணமும் இல்லை என்னுடைய நீதி உம்முடைய பார்வைக்கு மிகவும் அழுக்கானதப்பா என்ன மன்னிங்க என்று யாரெல்லாம் ஆண்டவரே மன்னிப்புக்காக வேண்டுகிறார்களோ அவர்களை மன்னிங்க நம்முடைய குமாரராய் குமாரத்திகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க